Hi everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மட்டன் வறுவல் தான் பார்க்க போறோம். நாங்க வந்து எவ்வளவு ஈஸியா சிம்பிளா டேஸ்டா எப்படி செஞ்சோம் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணனும்னா ஒரு குண்டா வெச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் போட்டதுக்கு அப்புறம் அதுல வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டா அதுல வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது மாதிரி அந்த இதெல்லாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பத்தலை. நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சு எப்பயுமே யூஸ் பண்ணுங்க, ரெடிமேடா வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. அரைச்சி வச்சு யூஸ் பண்ணி பாருங்க, அதோட டேஸ்டே வந்து வேற லெவல்ல இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு அது கொஞ்சம் வந்து வணங்கட்டும். நெக்ஸ்ட் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணலாம். என்னென்ன மசாலா? கறி மசால், மட்டன் மசாலா, மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், சில்லி பவுடர், மிளகாத்தூள், இதை மட்டும் ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து குழம்பு, நம்ம வந்து குழம்பு செஞ்சு வச்சுருப்போம் இல்லையா. நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து மட்டன் குழம்பு வச்சு அது தண்ணி குழம்பு மாதிரி வச்சு மட்டனை மட்டும் இருத்து அந்த இது தான் வந்து வறுவல் செய்கிறோம். நம்ம அந்த குழம்பு வந்து ஒரு 5 கரண்டி வந்து இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். அதை ஊற்றி அந்த நம்ம வணக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதோடு வந்து நல்லா கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். பண்ணி விட்டுனா அது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இருத்து வச்சுருக்க மட்டன் எடுத்து அதில் போட்டுடலாம். அதில் போட்டு நல்லா வந்து வணக்கி விடலாம். வணக்கி விட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு கிளறி கிளறி நல்லா ஒரு கொதி விடலாம். கொதி விட்டதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல வந்து கருவேப்பத்தலை கொஞ்சோண்டு வந்து மல்லி இலை இதை மட்டும் மேலே தூவிட்டு ஒரு கிளறி கிளறி வச்சு எடுத்து வச்சிடலாம். இவ்வளோ தாங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.